இலங்கையில் தொங்கு நாடாளுமன்றம் அமைய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாணம் தொகுதி வேட்பாளர் சரவண பவன் கூறியுள்ளார். தேர்தலுக்கு பின் தமிழர்களின் கோரிக்கை நிறைவேற இந்தியா உதவி புரிய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அதிபர் தேர்தலை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு இல்லாமல் அவர் வந்து திரு சிறிசேனா அவர்கள் வந்து அதிபராகி இருக்க முடியாது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதை எதிராளிகள் கூட ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தனியாக போட்டியிடுகிறீர்கள். நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள் உங்களுடைய வெற்றிக்கு பிறகு? நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் மக்களிடம் கேட்பது பேரம் பேசும் சக்தி, குறைந்தது 20 ஸ்தானங்களை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வடக்கு கிழக்கு இணைந்த அங்கே வரப்போவது தொங்கு அரசாங்கம், ஹாங் பார்லிமெண்ட். அந்த இடத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு தேவைப்படும். நாங்கள் அவர்களுடன் இணக்க அரசியல் பேசப்போவதில்லை, ஆனால் பல விடயங்களை இணங்க வைத்து எங்களுடைய பேரம் பேசும் சக்தி மூலமும் ராஜதந்திர முறை மூலமும் முடிந்தவற்றை எங்களுடைய அரசியல் தீர்வாக இருந்தால் என்ன, அபிவிருத்தியாக இருந்தால் என்ன, முடிந்தவற்றை நாங்கள் முன்னெடுப்பதற்கு இந்த பேரம் பேசும் சக்தியை மக்கள் கொடுக்க போகின்றார்கள். இது ராஜபக்சே ஆட்சி காலத்திலும் சரி, தற்போதைய பிரதமர் வேட்பாளரும் சரி, அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் எந்தவித ரகசிய உடன்பாடும் நான் வைத்துக் கொள்ளவில்லை. எல்டிடிஏ எப்படி பார்த்தார்களோ அந்த வகையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்ப்பதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை தற்போதைய பிரதமர் படுத்தியிருக்கிறார். இத்தேர்தலுக்கு பின் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தேர்தல் காலங்களில் அவர்கள் பலவற்றை சொல்வது உண்மை. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் இலங்கை அரசாங்கம் நடத்தும் தேர்தலை பார்த்தால் அதில் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு முதன்மைப்படுத்தப்படுகின்றது. அதுவும் முக்கியமாக விடுதலை புலிகளுடன் அவர்கள் எதையும் சம்பந்தப்படுத்தி தான் செய்கின்றார்கள். தற்போது ராஜபக்சவும் அப்படித்தான். அதே நேரத்தில் நல்லாட்சிக்கா என்று சொல்லிக்கொண்டு வந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் அதே நிலையைத்தான் எடுத்திருக்கின்றார். நாங்கள் கொடுத்தது தேர்தல் விஞ்ஞாபனம், ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சமஷ்டி அமைப்பு. அதுதான் உங்கள் இந்தியாவில் இருக்கின்றது, அமெரிக்காவில் இருக்கின்றது, கனடாவில் இருக்கின்றது. அதை நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே ராஜபக்சவும் சரி, ரணில் விக்ரமசிங்காவும் சரி, இரண்டையும் தாங்கள் ஏற்கவில்லை என்று அறிக்கையை விட்டுவிட்டார்கள். அவர்கள் இன்றைக்குமே இந்த நாங்கள் கேட்டது சமஷ்டி முறை உலக நிகழ்ச்சி நிரலின் கீழ் தான் வருகின்றது. ஒன்றும் அங்கே அதற்கு அப்பால் போகவில்லை. இரண்டு தேசிய இனங்கள் நாங்கள், ஒன்று சிங்கள தேசிய இனம், தமிழ் தேசிய இனம். தமிழ் தேசிய இனம் தன்னைத்தானே ஆளுவதற்கு உரிமை உண்டு. ஏற்கனவே ஆண்டிருக்கின்றார்கள் வெள்ளைக்காரனுடைய காலத்தில். பின்னர் அது நிர்வாக அமைப்பு முறை ஒழுங்கமைக்கப்பட்டது. இப்போது நாங்கள் கேட்கிறோம் சமத்துவமாக வாழ்க்கத்தான் கேட்கின்றோம். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் எங்களை நாங்கள் ஆட்சி செய்ய முடியும் சமஷ்டி முறை மூலம். அங்கே எல்லாவற்றையும் சமமாக, அதை விட்டு பெரும்பாலும் தமிழர்களை நசுக்குவதை தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பது இரண்டு அரசாங்கங்களும் மாறி மாறி வைத்திருக்கும் நிலைப்பாடு. இது இந்த தேர்தலுக்கு பிறகாவது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? ஏன்னால் கடந்த காலங்களில், அதாவது சுதந்திர காலத்திலிருந்து, அதன் பின்னர் ஆயுத போராட்ட காலத்திலிருந்து இதே நிலைப்பாடு தான் இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பின்பு ஏதாவது மாற்றம் வரும் என்று நினைக்கிறீர்களா? மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவர்களே அண்டை நாடான இந்தியாதான். அவர்கள்தான் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை மௌனிக்க பண்ணியவர்களில் மிக முக்கிய இடம் வகித்தவர்கள். அத்துடன் தற்போது சர்வதேச ஒழுங்கில் சர்வதேசம் இந்த மனித உரிமை மீறல்கள் பற்றியும் போர்க்குற்றம் பற்றியும் மிகுந்த கவனம் எடுத்து கொண்டு வரும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியும், இப்போது சர்வதேசத்துக்கு தெரியும், இங்கே பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனத்தை நசுக்குகின்றது. எனவே அது ஒரு பெரிய பாரிய மனித உரிமை மீறல். எனவே அவர்கள் இங்கே இந்த முறை நாங்கள் சாத்வியமாக போகும்போது பக்கபலமாக இருக்கின்றார்கள். இதற்கு அண்டை நாடான இந்தியா உண்மையாக செயற்பட வேண்டும்.